Baraka. சொல்லுங்க Baraka. இப்ப துதிக்கலாமா? என்ன பிரச்சனை கூட இருக்கட்டும், ஆண்டவரை துதிக்கும் பொழுது எல்லாத்தையும் தூர வச்சிருக்கு. எல்லாருக்கும் பிரச்சனை தான் இருக்கு. யார் யாருக்குள்ள எழுந்திருக்க முடியல, நீங்க எழுந்திருக்க வேண்டாம். ப்ளீஸ், அதாவது நான் நிற்க முடியல, நிற்க வேண்டாம். நிற்க முடிந்தவங்க மாத்திரம் ஆண்டவருக்காக நான் நிற்பேன். ஏ ஆண்டவர் நல்லவர் என்பதை சொல்லுவேன். என்ன சொன்னார் ராஜா? கர்த்த நல்லவர், அவர் கிருபை என்று பாடுவோமா? எழுந்து நின்று பாருங்க. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் அவர் கிருபை என்றும்
உள்ளது. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை Prasanna, Prasanna,
கூடிய கொள்ளை பொருட்கள் வேண்டும். அல்லேலூயா. அவங்க விட்டு சென்ற அந்த ஆணி அணிகள் ஆபரணங்கள் ஆடைகளை மூன்று நாளுக்கு கொள்ளைத்தார்கள். அல்லேலூயா. நிற்க வரவில்லை என்று சொன்னவன் ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே வந்து ஆண்டவரை பணிந்து தொழுது கொண்டார். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கொஞ்சம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நன்றி செல்லும் இந்த ஆராதனை வேலையில கர்த்தர் என்னை தொட்டார். ஆமென். கர்த்தர் விடுதலை ஆக்கினார். ஆமென். கர்த்தரை துதித்த பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் கர்த்தர் வந்து என்னை ஆசீர்வதிப்பார். நவாயை விரிவாய் திறந்து கர்த்தரனை நிரப்பினார் சொல்றது மாத்திரம் சத்தம் ஒரு ஆமென் சொல்லு. நல்ல சத்தமா சொல்லு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் ஒருவேளை சாந்தம் தாண்டி
கீழ்பாக்கம் இருந்தாலும் வந்துடும். பக்கத்துலேயே போயிட்டு எங்கே பண்ணிக்க போகிறோம், எங்கே இருக்கும் போது செமிட்டி பக்கத்தில் பீச் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கா இல்லை? அடுத்த பீச் நம்ம பக்கத்துலேயே வந்துச்சு, ஆண்டவர் நம்ம பக்கத்துலேயே பண்ணாங்க. எத்தனை பேர் அழிச்சு இல்லை அது அழிந்து சொல்கிறாங்க. சற்று நிதானித்து உட்கார்ந்து நம்ம யோசிக்கணும்.
படைப்பில் அவருடைய சித்தம், நம்ம படைச்சதுல அவருடைய சித்தம் நிறைவேறாமல் இருக்கிறதுனால தான் இந்த உள்ளம் குறுக்கும். இருபதாம் ஆண்டவர் சமைத்தாங்க, நான் கொஞ்சம் தாண்டி வந்துட்டேன். காயின் ஆபேலை கொலை செய்து விட்ட பிறகு நல்ல கவனிங்க, யார் கம்ப்ளைண்ட் பண்ணது தப்பிட்ட வரலையே, சத்தம் வரலையே, ஆபேல் கம்ப்ளைண்ட் பண்ணா, ரத்தம் கம்ப்ளைண்ட் பண்ணா, சரி எங்கிருந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கட்டதா சொல்றீங்க, எங்கிருந்து கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு? ஓ வாசிக்கலாமா, நாலாதிகாரம் கொஞ்சம் தெளிவா வாசிப்போம். ஆபேல் சொன்னாரா, ரத்தம் பேசிச்சா, இல்ல கிரவுண்ட் பேசிச்சா, எர்த் பேசிச்சா, பார்க்கலாமா, வாசிக்கலாம். நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம், அதற்கு அவர் என்ன செய்தாய்? ஓ சத்தம் எங்கிருந்து கூப்பிடுது? ஆமே சொல்லுங்க. இப்ப நீங்க இப்படி யோசிங்க, பூமி பேசிட்டு அப்படிதானே? ஆமே சொல்லுங்க. என்ன பேசி? பூமி நியாயம் கேட்குது. பூமி என்ன கேட்குது? நீங்க நினைக்கலாம், நான் சம்மடி அச்சகைய சகோதரன் ரத்தாச்சு அப்படி செதுருச்சு, பெருமையா சொல்லுவான், என்ன அடி தெரியுமா, அடி பின்னி எடுத்துட. யாரும் சகோதரனுக்காக பேச வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது உன் நெய்பருக்காக, அல்லது யாரும் போய் சாட்சி கூண்டில் நின்று யோர் ஆர்டர் அப்படிலாம் சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை. யார் சொல்லும்? யார் சொல்லும்? பூமி கத்தரிடத்துல போய் நியாயத்தை கேட்கும். எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும்ல, யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறோம். பூமி நியாயம் கேட்கும். எப்படி நீங்க பாருங்க, இது ஒரு சின்ன இன்சிடென்ட் தான். ஒன்று வந்து முள்ளு குறுக்கும் உருவாயிற்று பூமியில கத்தரால. நோவா காலத்துல பெரும் மழை, ஆண்டவர் செய்கிறாரா, வானத்தின் மதகுகளை திறந்தார். சரி, அவர் சொன்னார் மழை வரட்டும் அப்படின்னா மழை வந்துதா இல்லையா? மழை ட்ரெயின் ஆகட்டும் அப்படின்னு சொன்னார், தண்ணி ட்ரெயின் ஆச்சா இல்லையா? அவர் சொல்லாலும் நமக்கு மாத்திரம் இல்ல, இயற்கைக்கும் கூட. சரி, இன்னும் கூட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது நாம இப்படி பேசுவோம், இப்படி பேசலாம். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது பெத்லகேமில் பிறந்தார். ஞான சாஸ்திரிகள், ஞான சாஸ்திரிகள் வேறு வெவ்வேறு இடங்களிலே வந்தார். எத்தனை பேர் வந்தாங்க? மூணு பேருக்கு
ஆசிரியர்களாதே நம்ம சில நேரத்துல பைபிள் சின்ன சின்ன வேர்ட்ல விட்டுறோம். யாருடைய சித்தம் அதை வசதி எடுத்து மாற்றி முடியுமா பாருங்க. அவருடைய சொல்லுங்க சொல்லுங்க அழகா இருந்து சொல்லுங்க நல்ல சத்தமா சொல்லுங்க கொஞ்சம் வாய்க்கு சொல்லுங்க. அவருடைய நட்சத்திரம் அவளை வழிகாட்டுச்சா காட்டுச்ச அழகா காட்டுச்சு. இதில யோகி எங்க போனாங்க அரண்மனைக்கு போயிட்டா. இவங்களுக்கு என்னம்னா எங்க இருந்தது ராஜா பிறக்க போகிற ராஜா எங்க தான் பிறப்பாரு அரண்மனையில தான் பிறப்பாரு. அப்போ அவருடைய நட்சத்திரம் என்ன பண்ணுச்சு போட்டு பெரிய கல்ல போட்டு சீல் வைக்கணும் காவலர்களை
அப்படி சொல்லிட்டோம், அப்ப நம்ம சின்ன ஷேப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்த பிளேட்ஸ்ல இருக்கு கொஞ்சம் சின்ன ஒரு ஆட்டா இருக்குமா செய் மகனே அப்படின்னு சொல்றாரு. அது மகனோ மகளோ அல்லது பூமியோ செய்வா, ஒரு மாபெரும் பூமியாக இருந்து செய்வாரு. சவங்களிலும் கருத்த பூட்டுகள் சிதறியது, கல்வி எப்படி ஊட்டினாங்களோ அப்படியே உருண்டு ரிவர்ஸ் போச்சு அமைச்சு. பூமி எது சொன்னால் தப்பு தலைகளை உருணும் உப்புற உருணும் அல்லது எப்படியாவது உடஞ்சி அடிச்சு போகணும். ஆனால் எப்படி உருட்டி வச்சாங்களோ கர்த்தர் அப்படியே உருட்டி பின்னாடி வைத்தார். அல்லேலூயா. நீங்கள்
ஆமென் சொல்லுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எத்தனை தண்ணீர்ல அற்புதங்கள் ஆண்டவர் செய்ய கரை புரண்டு ஓடி வந்த யோர்தானை முழுகிடுவாங்க அப்படின்னு ஜெபத்தை விட்டு எழுந்து வேக வேகமா கரை
கடற்கரைக்கு வந்து கடல் மேல நடந்து அவரிடத்துல அவர்களிடத்துல அவர் போனார். நான் கேட்கிறேன், ஜெபம் பண்ணியிருக்கும் பொழுது ஆண்டவர் தன் தகப்பனை நோக்கி, தகப்பனே சீஷர்கள் தண்ணியில தத்தளிக்கிறாங்க, கொஞ்சம் அந்த காற்றையும் கடலையும் அகற்றி அந்த மழையை கொஞ்சம் நிறுத்தி என் பிள்ளைகள் கரை செய்ய உதவி செய்ய சொல்லியிருந்தா தகப்பன் கேட்டிருப்பாரே, கேட்டிருக்க மாட்டாங்க. அப்படி ஏன் வந்தாரு? சரி வந்தாரு, ஓகே வந்துட்டு கரையே நின்று காற்று அமைதல அலையே சொல்லியிருந்தா கேட்டிருக்குமா? கேட்டிருக்காரா? கேட்டு. ஆனா ஏன் அவர் கடல் மேல நடந்து வந்தார்? சந்திரனே ஒரு
மனுஷன் சொல்ல கேட்டு கர்த்தர் சூரியனும் சந்திரனையும் தரித்து நிறுத்தினார். ஆகாயத்தை திறந்து மன்னாவை உணவு இல்லையோ, உனக்கு தேவை இல்லையோ, தேவை அதிகமா இருக்கிறதோ, ஆகாயத்தை திறந்து நமக்கு கொடுக்க அவன் காத்திருக்கிறான். தப்பு பண்ணா பூமியை ஓபன் பண்ணி, அது தெரியும் என்ன பதினாறு தெரியும், பூமியை ஓபன் பண்ணி அது உள்ளேயும் அவர் அனுபவிப்பார். ஆமென். உங்களுக்கு என்ன வேணும், என்ன எதில் அற்புதம் வேணும் எனக்கு கேளு. ஏன்னா இன்னைக்கு ஒரு 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 படைப்பின்னால் அதை இசைக்கல வாசிக்கிறோம். இதோ நான் புதிய இருதயத்தையும் புதிய வாழ்க்கையும் உங்களுக்கு தருகிறேன். வெளிப்படுத்துற அழகா வாசிக்கிறோம், பழையவைகள் எல்லாம் புதிய வானத்தையும் புதிய பூமியும். அழகா இருக்கும் அந்த வசனத்தை வாசிய வாக்கு தத்துவமா எடுத்துக்கலாம். வெளிப்படுத்துல வசனம் Revelation chapter 3 or 4. முந்தினைகளை நினைக்க வேண்டாம், பூர்ணவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே வருஷம் கிடைக்க பார்ப்போம். 21:4 அவர்களுடைய எல்லா வாக்கு தத்தமா எடுத்து வாசிங்க, அவருடைய எல்லா வாக்கு தத்தமா எடுத்து வாசிங்க. கண்களில் அந்த வார்த்தை போய் உங்கள் இருதயத்திலே அது பதிந்து அது ஆண்டவர் செயல்பட வேண்டும். சுவாசிங்க, அவருடைய கண்ணீரின் ஞாபகம் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அழுதலும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றும், பின்னும் அவர் இந்த வசனங்கள் சக்தியினும் உண்மையானவைகளை இவைகளை எழுது என்றார். இதோ புதிய காரியத்தை நான் உங்களுக்கு எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாருங்கள் என் Thank you.
சுரணீரகத்தில் கல்லீரலில்
ஓ கால்களிலே ஆத்திரத்தை சென்று என்று பல வியாதிகள், எலும்பு சம்பந்தமான வியாதிகளோடு கூட, சர்வட்டிகள் இஷ்யூடு கூட, ஸ்பைன் இஷ்யூடு கூட நீ உட்கார்ந்து இருக்கிறதை என் கர்த்தர் அறிவார். கடலில் மேலே நடந்து வந்தவர் உன் பக்கத்திலே அவர் நடந்து வந்து உன்னை தொழுகிறார். சொல்ல வேண்டிய விஷயம் தான் தெரியுமா, ஒரே விஷயம் தான், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்றும் உள்ளது. உம்முடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக்கிறேன், கர்த்தர் என்று ஒரு பெரிய அற்புதத்தை செய்த இன்றைக்கு இப்பொழுதே இன்றைக்கு இந்த நொடியில அவருக்கு அதிசயத்தை செய்த உடைய நாமத்தை அகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறோம் நாமே. திருவசனத்தை கேட்ட நாம் எழுந்திருந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் மூலம் அறிக்கை செய்வோம். வானத்தின் பூமியையும் அடைந்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய பிரமாணமாகிய நாதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னி மரியத்தில் உட்புகுத்து பிறந்தார். முந்திருக்காத காலத்தில் பாடுபட்டு சில அறிந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மறித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பன்னெண்டு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே உயிரிழக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். திருச்சபைக்குரிய அறிவிப்புகளை செயல் வாசிக்க நாம் கேட்போம்.